சாதாரண குற்றங்களுக்கு வழங்கப்படும் பொதுவான ஒரு தண்டனையாக சிறை தண்டனை உள்ளது சில நாடுகளில் மட்டும் பெரும்பால் புட்டத்தை அடித்து புட்டு எடுத்து விடுவார்கள் ஆனால் அமெரிக்காவில் இருக்கும் சில நீதிபதிகள் சில வித்தியாசமான சுவாரஸ்யமான தண்டனைகளை குற்றவாளிக்கு வழங்கியுள்ளனர் நாட்டாம தீர்ப்பை மாத்தி சொல்லு என்பதை போல குற்றவாளிகள் கெஞ்சியும் ஏற்றுக்கொள்ளாத அந்த நீதிபதிகள் அவர்களுக்கு அந்த வித்தியாசமான தண்டனைகளை வழங்கி எனக்கு இன்றைய வீடியோவுக்கு கண்டென்ட் கொடுத்துள்ளார்கள் அந்த வித்தியாசமான தண்டனைகள் என்னென்ன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் அமெரிக்காவின் ஓகியோ மாகாணத்தைச் சேர்ந்த எட்மண்ட் அவைவ் அவரது பக்கத்து வீட்டுக்காரரின் மாற்றுத்திறனாளி குழந்தைகளை அவர்களது ஊனத்தை முன்வைத்து சுமார் பதினைந்து ஆண்டு காலமாக கேலி செய்து கொண்டிருந்தார் ஒரு நாள் பொறுத்தது போதும் என பொங்கி எழுந்த பக்கத்து வீட்டுக்காரர் எட்மண்ட் அவிவ் மீது வழக்கு தொடர்ந்தார் வழக்கின் முடிவில் தீர்ப்பளித்த நீதிபதி எட்மண்ட் அவைவ் தனது கையில் நான் பலவீனமானவர்களை கொடுமைப்படுத்துபவன் என்று பொருள்படும்படியான வாசகங்களை தாங்கிய பதாகை ஒன்று கையில் பிடித்தபடி ஒரு நாள் முழுதும் நகர முச்சந்தையில் உட்கார்ந்திருக்க உத்தரவிட்டார் கிளீவ்லாண்டில் வசிக்கும் விக்டோரியா பாஸ்கன் ஒரு இளம் பெண் இவர் டாக்ஸி ஒன்றில் சுமார் முப்பது மைல் தொலைவுக்கு பயணம் செய்துவிட்டு டாக்ஸி டிரைவருக்கு பணம் தராமல் கம்பி நீட்டிவிட டாக்ஸி டிரைவர் விக்டோரியா பாஸ்கன் மீது புகார் அளித்தார் வழக்கு கோர்ட்டுக்கு வந்ததும் வழக்கு முடிவில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதி டிரைவரை ஏமாற்றிய குற்றத்திற்காக விக்டோரியா அதே முப்பது மைல் தூரத்தை நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் நடந்து கடக்க வேண்டும் என உத்தரவிட்டார் ஓகியோ மாகாணத்தை சேர்ந்த டைமண்ட் கஸ்தோன் என்ற பெண் ஒருவருடன் ஏற்பட்ட சண்டையின் போது அவரது முகத்தில் பெப்பர் ஸ்ப்ரே அடித்துவிட்டார் பாதிக்கப்பட்டவர் டைமண்ட் குற்றத்திற்கு இரண்டு வெவ்வேறு தண்டனைகள் வழங்கினார் அதாவது டைமண்ட் கஸ்தோன் பாதிக்கப்பட்டவரின் கையால் தனது முகத்தில் பெப்பர் ஸ்ப்ரே அடித்துக் கொள்வது அல்லது ஜெயில் தண்டனையை அனுபவிப்பது இதில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என நீதிபதி கட்டளையிட்டார் டைமண்ட் கஸ்தோன் பெப்பர் ஸ்பிரேயை முகத்தில் வாங்கிக் கொள்வதை தேர்ந்தெடுத்தார் ஓகியோ மாகாணத்தை சேர்ந்த மிஷேலி முர்ரே என்ற பெண் தனது வீட்டில் இருந்த முப்பத்தி ஐந்து பூனை குட்டிகளை எடுத்து சென்று தொலைவில் இருந்த ஒரு காட்டில் விட்டுவிட்டு வந்துவிட்டார் தாயின்றி தன்னந்தனியாக கத்தி கொண்டிருந்த பூனை குட்டிகளை பார்த்த காட்டிலாக அதிகாரிகள் அவற்றை அங்கு விட்டு சென்றது மிஷேலி முர்ரே என்பதை கண்டுபிடித்தார்கள் மிஷேலி மீது வழக்கு தொடரப்பட்டது தீர்ப்பு வழங்கிய நீதிபதி மிஷேலி முர்ரே மொபைல் புத்தகங்கள் உள்ளிட்ட எந்தவித பொழுதுபோக்கும் இன்றி குட்டிகளை விட்டு சென்ற அதே காட்டுக்குள் ஒரு நாள் இரவு முழுதும் தனித்திருக்க உத்தரவிட்டார் மிச்சிகன் மாகாணத்தை சேர்ந்த ஜோனாதன் டாரசே ஃபுல் மப்பில் கார் ஓட்டிச் சென்று போலீசாரிடம் பிடிபட்டார் அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது தீர்ப்பு வழங்கிய நீதிபதி வரிக்கு சென்று அங்கு இருக்கும் பிணங்களை பார்வையிட உத்தரவிட்டார் கார் ஜோனாதனும் மார்ச் வரிக்கு பிணமாக வந்து விடுவார் என்பதை அவருக்கு உணர்த்தவே நீதிபதி இப்படி ஒரு தீர்ப்பை வழங்கினார் கிளிவ்லாண்டை சேர்ந்த ஷீனா ஹார்டினுக்கு என்ன அவசரமோ தெரியவில்லை வேகமாக கார் ஓட்டிக் கொண்டிருந்தார் ஒரு திருப்பத்தில் இருந்த சாலையில் ஸ்கூல் பஸ் ஒன்று பள்ளி குழந்தைகளை ஏற்றி கொண்டிருக்க பஸ்ஸுக்கு பின்னால் சற்று நேரம் காத்திருக்க பொறுமை இல்லாத ஷீனா தனது காரை பக்கவாட்டு நடைபாதையின் வழியாக ஓட்டிச் சென்றார் பொதுமக்களில் சிலர் இது பற்றி புகார் செய்ய வழக்கு கோர்ட்டுக்கு போனது தீர்ப்பை வாசித்த நீதிபதி ஒரு முட்டால் மட்டுமே நடைபாதையின் மேல் வாகனம் ஓட்டுவார் என்ற பொருள்படும்படியான வார்த்தைகள் எழுதப்பட்ட ஒரு பதாகையை ஷீனா தனது கையில் ஏந்தி கொண்டு நகர முச்சந்தியில் நிற்குமாறு உத்தரவிட்டார் நிக்கோலாஸ் டயோனிசோ ஆறு ஏழு வீடுகளுக்கு சொந்தக்காரர் அந்த ஆறு ஏழு வீடுகளையும் வாடகைக்கு விட்டு மாத மாதம் குறிப்பிட்ட தேதியில் வாடகையை கட்டாயமாக வசூலித்து விடுவது அவரது வழக்கம் ஆனால் அவர் வாடகைக்கு விட்டிருந்த வீடுகளில் பல்வேறு குறைபாடுகள் இருந்தன குடியிருந்தவர்கள் அவற்றை செப்பனிட்டு தரக்கோரி பல முறை நிக்கோலாஸை வலியுறுத்தியும் காதில் வாங்கி கொள்ளாத அவர் வாடகையை மட்டும் கரெக்டாக வசூலித்துக் கொண்டிருந்தார் பொறுத்து பொறுத்து பார்த்த குடியிருப்பாளர்களில் ஒருவர் நிக்கோலாஸ் மீது வழக்கு போட்டார் தீர்ப்பளித்த நீதிபதி நிக்கோலாஸை அவர் வாடகைக்கு விட்டிருந்த ஓட்டை வீடொன்றில் ஆறு மாதம் தங்கியிருக்க உத்தரவிட்டார் குடியிருப்பவர்கள் படும் கஷ்டம் அப்போதுதான் நிக்கோலாஸுக்கு புரியும் என்பது நீதிபதியின் எண்ணம் நாதன் ஸ்மித் ஒரு தொண்டு நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார் ஒருமுறை நாதன் ஸ்மித் வீடற்ற ஏழைகளுக்கு உதவ திரட்டப்பட்ட இருநூற்று ஐம்பது டாலர் பணத்துடன் இருந்த உண்டியலை திருடி கொண்டு போய்விட்டார் பின்னர் மாட்டிக்கொண்ட அவர் மீது வழக்கு போட்டார்கள் தீர்ப்பு வழங்கிய நீதிபதி நாதன் ஸ்மித் ஒரு நாள் இரவு முழுதும் வீடற்றவரை போல பிளாட்ஃபார்மில் வசிக்க வேண்டும் என உத்தரவிட்டார் மெல்லிசா டான்ஸ் வீனி என்ற பெண்ணின் பொறுப்பில் விடப்பட்ட சில குதிரைகளை அவர் சரியாக கவனிக்கவில்லை குதிரைகளுக்கு போதுமான உணவு வழங்காமல் பட்டினி போட்டதால் மெல்லிசாவிடம் இருந்த குதிரைகள் உடல் இழைத்து மெல்லிசாக காட்சியளித்தன பின்னர் இது தொடர்பாக மெல்லிசா மீது வழக்கு தொடரப்பட தீர்ப்பு வழங்கிய நீதிபதி மெல்லிசாவுக்கு முப்பது நாட்கள் சிறை தண்டனை விதித்தார் மற்றும் அவர் ரிலீஸ் ஆன பின் முதல் மூன்று நாள் வெறும் ரொட்டியும் தண்ணீரும்தான் சாப்பிட வேண்டும் எனவும் உத்தரவிட்டார் பதினெட்டு வயதான ஜெரமி ஷெர்வோட் அருகாமையில் இருந்த ஒரு அடல்ட் வீடியோ கடையில் புகுந்து தனக்கு விருப்பமான ஒரு வீடியோ கேசட்டை திருடிச் சென்று விட்டார் பின்னர் மாட்டிக்கொண்ட ஜெரமி மீது வழக்கு போட்டார்கள் தீர்ப்பளித்த நீதிபதி ஜெரமி தனது கண்களை துணியால் மறைத்துக்கொண்டு தீயதை பார்க்காதே என்று எழுதப்பட்ட ஒரு பதாகையை கையில் ஏந்திக்கொண்டு அந்த அடல்ட் வீடியோ கடையின் வாசலில் ஒரு நாள் முழுதும் நிற்க உத்தரவிட்டார் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் டிவி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க